கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் களிப்பும் யாருக்கு உண்டாகும் அப்படின்னா சிறையிருப்பில் இருந்து வெளியே வர்றவங்களுக்கு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க, புதுசா ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க, பல வருஷங்களாகி ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க, அவன் புதுசா இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றவங்க கூட இருக்கலாம். நான் கேக்குறேன், எத்தனை பேர் கை தூக்க வேண்டாம், நீங்க உங்களுக்கு கேளுங்க, எத்தனை பேர் வீட்டுல சந்தோஷமா இருக்கும், எத்தனை பேர் குடும்பத்துல கழிப்பின் சத்தம் இருக்கிறது, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அவன் ரட்சிக்கப்பட்டவன் கை தூக்க சொன்னா பாதி பேர் கை தூக்கிடுவோம், ஞானஸ்நானம் எடுத்தவங்க கை தூக்குவோம், அபிஷேகப்பட்டவங்க ரைட். எத்தனை பேர் வாழ்க்கையில இந்த மகிழ்ச்சியின் சத்தம் இருக்கிறது, கழிப்பின் சத்தம் இருக்கிறது, எத்தனை குடும்பத்துல ஆமேன், அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாம் சேரும் போது எத்தனை குடும்பத்துல இந்த கழிப்பின் சத்தம் இருக்கிறது. ஆமேன். இன்று இந்த மீட்டிங்காக செபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் இந்த வார்த்தை நினைவுபடுத்தினா. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல எல்லாருக்கும் பணம் இருக்கு, சொந்தமா வீடு இருக்கு, கவர்மெண்ட் வேலை இருக்கு, எல்லாருக்கும் பிள்ளைங்க நல்ல நிலைமையில தான் படிக்கிறாங்க, ஆனா என்ன இல்லைன்னா கழிப்பு இல்ல, சந்தோஷம் இல்ல. பணம் இல்லாதவர்கள் நினைத்தார்கள் இவ்வளவு பணம் இருந்துச்சுன்னா வீட்டுல சந்தோஷம் வந்துடும், நிம்மதி வந்துடும் நினைச்சாங்க. ஆனா பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, பணம் இல்லாத நாள்ல இருக்கும் சந்தோஷம் கூட பணம் வந்ததுக்கு அப்புறம் பாலில படுத்தமோ தூக்கம் வந்துச்சு, பெட்டு போட்டு ஏசி போட்டு நல்ல பெட்ல படுத்தமோ தூக்கம் போச்சு. ஏன் மகிழ முடியல? இந்த மாத வேளையில கத்திரை வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளை ஒரு பிரசங்கமாய் கேட்க வேண்டாம், பிரசங்கமாய் கேட்பதுனால பேசுற எனக்கோ கேட்கிற உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, மனுஷ சத்தமாவும் கேட்க வேண்டாம், அதனால அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. கத்தருடைய வார்த்தை அது முச்சடிக்கு பதிலாக தேவதான விருட்சத்தை முளைப்பிக்கும் வார்த்தை. ஆமென். கத்தருடைய வார்த்தையை கேளுங்க. இன்னைக்கு என் கூட தான் கத்தர் பேச போறார், என்னோடு தான் பேச போறார், என் குடும்பத்துக்காக எனக்காக. ஆமே, நான் இழந்த சந்தோஷம் இழந்த கழி சத்தம் என் குடும்பத்துல திரும்ப கேட்கப்பட வேண்டும். கரெக்டில் உயர்த்தி ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது. அப்போ இனி ஒரு மகிழ்ச்சி, இனி ஒரு சந்தோஷம், இனி ஒரு கழிப்பு உண்டாக வேண்டுமானால் கர்த்தர் தான் ஏதாவது செய்யணும். ஆமே. ஆண்டவரை எதிர்பார்த்து வந்திருக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தம் ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை எதிர்பார்த்து, கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்த்து. வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு முன்வைத்து சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன், நல்ல கவனமாய் கேளுங்க. ஆமே. யாத்ராகம புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரத்தை எடுத்து விடுங்கள். யாத்ராகம புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 7, 8, 10 வசனங்களை வாசிங்கள். 7, 8, 10 மைக்கில் வாசிக்கிறீங்களா? Jesus, thank you. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி வளர்த்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். ஆமே, நல்ல கவனிங்க. இந்த சம்பவத்திலிருந்து சில காரியங்களை ஆமே ஆவியானவர் கற்றுத்தந்த சில சத்தியங்களை நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு என்ன மனநிலைமையோடு இந்த செய்தியை கேட்க வேண்டுமானால், ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையில ஏன் மகிழ முடியவில்லை, என் குடும்பத்தோட ஏன் சந்தோஷமா இருக்க முடியல, மகிழ்ச்சியா இருக்க முடியலனாலே ஏதாவது ஒரு கட்டு, ஏதாவது ஒரு சிறையிருப்பு இருக்கிறது. இதை கர்த்தர் இந்த நாளிலே மாற்றும்படி உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். சத்தம் ஆமேன் சொல்லுங்க. எனவே தாகத்தோடு வாஞ்சையோடு சிந்தைகளை சத்துருவாரம் சிதறிக்க நீங்க இடம் கொடுக்காதபடி சத்தத்தை கேட்கும்படி உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில கட்டளையிடுவாராக. நீங்கள் வந்த மன்ன வண்ணமாய் அல்ல, ஒரு புதிய பலனை பெற்று திரும்பி செல்ல போகிறீர்கள். விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலர்கள் பழுகி பெருகினார்கள். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா புதிய பார்வோனாய் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் பார்க்கிறான்,
நம்ம எகிப்தியர்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கிறாங்களோ அதே போல இந்த இஸ்ரவேலரும் வளர துவங்கி விட்டார்களே, இப்படி விட்டா சரியாகாதுன்னு சொல்லி என்ன பண்றான், அவர்களை அடிமைப்படுத்துகிறான். இந்த காரியத்தை சொல்வதற்கு முன்னாடி சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த இஸ்ரவேலர்கள் எப்படி எகிப்துக்கு போனார்கள், எப்பொழுது எகிப்துக்கு போனார்கள் நமக்கு நன்றாய் தெரிந்ததுதான். யோசேப்பின் நாட்களிலே, அதாவது யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். அங்கே அவன் கர்த்தர் ஏற்ற வேளையில் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். பார்வோனுக்கு நிகரான ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டது. யோசேப்பு சொப்பனத்திலே என்ன விளக்கம் சொன்னானோ அதன்படியே நடந்தது. 7 வருஷம் செழிப்பு உண்டானது, 7 வருஷம் பஞ்சம் உண்டானது. பஞ்சம் உண்டாக்கி 2 வருடங்கள் கழித்து யாக்கோபு தன் குமாரர்களை தானியம் வாங்கும்படி அனுப்புகிறான். அங்கு விசாரிக்கும் போது அது யோசேப்பு தான் அங்கு இருக்கிறான் என கேள்விப்பட்டு யாக்கோபும் யாக்கோபின் குமாரர்கள் அனைவரும் குடும்பமாக ஒரு சின்ன கூட்டமாய் ஆமென் இந்த எகிப்துக்குள்ளே வந்தார்கள். எகிப்துக்குள்ளே வந்தார்கள். அன்று யோசேப்பு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தபடியினாலே பார்வோனுக்கு இஸ்ரவேலரை அடிமைப்படுத்த முடியவில்லை. யோசேப்பு மரித்தான், யாக்கோபு மரித்தான், கோத்திர பிதாக்கள் எல்லாரும் மரித்தார்கள். ஒரு பக்கம் ஜனங்கள் பலகி பெருகி கொண்டிருக்கும் போது யோசேப்பை அறியாத ஒரு ராஜா சிங்காசனத்திலே வந்து உட்கார்ந்தான். நான் சொல்லுகிற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஜனங்கள் பலகி பெருகினார்கள். அன்று ஒரு சின்ன ஏரியால ஒரு சின்ன கூட்டமாய் தான் இருந்தார்கள். இன்று ஏரியா ஏரியாவுக்கு இந்த ஜனங்கள் பலகி பெருகி விட்டார்கள். எங்க பார்த்தாலும் இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். எகிப்தியருக்கு நிகராக இப்ப இந்த இஸ்ரவேலர்கள் வளர்ந்து பெருக துவங்கி விட்டார்கள். ஆனால் ஒரு வேதனையான காரியம் என்னவென்றால், இஸ்ரவேலர்கள் எந்த அளவுக்கு பெருகினார்களோ அதற்கு நேர் மாறாக தேவனை அறிகிற அறிவை விட்டு விட்டார்கள். அதுல தேவனை அறிகிற அறிவு ஏன்னா எகிப்துல எல்லாம் சேஃபா இருக்கு, எகிப்துல எல்லாமே இருக்கு, வேலை வேலைக்கு சாப்பாடு, எந்த பிரச்சனையும் இல்லை, ராஜா அனுகூலமா கவர்மெண்ட் சப்போர்ட்டா இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. தாங்கள் உண்டு, தங்கள் கடமை உண்டு, தங்கள் பாடு உண்டு என்று கொண்டு இருந்தார்கள். தேவனை அறிகிற அறிவை விட்டு விட்டார்கள். தேவனை அறியாமல் ஜனங்கள் வளரும் போது தேவ யோசேப்பை அறியாத ஒரு ராஜா சிங்காசனத்திலே வந்து உட்கார்ந்தான். அவனுடைய தந்திரம் என்ன, எப்போதும் புரிந்து கொள்ளுங்கள், சிறையிருப்புக்குள் இருக்கிற தேவ பிள்ளையே 3 காரியங்களை உங்களால் சிறையிருப்புக்குள் இருக்கிறவர்களுக்கு 3 காரியத்தை செய்ய முடியாது. அவன் அந்த 3 காரியங்களுக்கு தடையா இருப்பான். ஆமென். இந்த பார்வோனுடைய தந்திரம் என்ன, இஸ்ரவேலருக்கு அகேன்ஸ்ட் அவன் செய்த 3 காரியம் என்ன, எந்த 3 காரியம் நடத்த விடாதபடிக்கு இஸ்ரவேலரை அவன் அடிமைப்படுத்தினான். அந்த 10வது வசனத்தை வாசியுங்கள். 10வது வசனம், அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைவர்களோடு கூடி நமக்கு விரோதமாக, அவர்கள் பெருக கூடாது, நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ண கூடாது. 3வது, தேசத்தை விட்டு எகிப்தை விட்டு போக கூடாது. நல்ல கவனிங்க. ஆமா, 3 காரியங்களுக்காக இந்த 3 காரியம் இந்த இஸ்ரவேலர் வாழ்க்கையில நடக்க கூடாது என்பதற்காக பார்வோன் என்ன செய்கிறான், இஸ்ரவேலருக்கு விரோதமாய் தன் கரத்தை பலப்படுத்துகிறான், இஸ்ரவேலரை ஒடுக்குகிறான், அடிமைத்தனத்துக்கு உட்படுத்துகிறான், வேதனையை கொடுக்கிறான். என்ன 3 காரியம், இவர்கள் பெருக கூடாது. நான் இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, நீங்கள் தேசம் எங்கும் போய் பலகி. அப்போ பார்வோன் முதல்ல பிசாசு எதற்கு தடையா நிற்பானா, வாக்குத்தத்தம் நிறைவேற தடையா நிற்பான், வாக்குத்தத்தத்துக்கு தடையா நிற்பான். ஒரு விஷயத்தை நான் இன்னும் புரிய முடிய சொல்றேன், உலகம் கொடுக்கிற 10 லட்சத்துக்கு அவன் தடையா நிக்க மாட்டான், பரலோகம் கொடுக்கிற 1000க்கு அவன் தடையா நிற்பான். அவர் ஐஸ்வர்யத்தோடு கூட எதை கூட்ட மாட்டா, வேதனைய கூட்ட மாட்டார். அதனாலதான் வருஷம் வேலையில திரும்ப திரும்ப சொன்னேன், உன்னுடைய எதிர்பார்ப்பு முழுவதும் கர்த்தர் பேரில் இருக்கட்டும், நீ எதிர்பார்க்கிற காரியம் கர்த்தரிடத்தில் இருக்கட்டும், அவர் ஐஸ்வர்யத்தோடு கூட வேதனை கூட்ட மாட்டார். இவர்கள் பலகி பெருக கூடாது. இது தேவனுடைய வாக்கு தத்தம், தேவனுடைய வாக்கு தத்தத்துக்கு தடையா நிக்கிறவன் தான் பிசாசு. இந்த பார்வோன் உலகம் கொடுக்கிற 10 லட்சம் கேட்கலாம், அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, உனக்கு தானே பிரச்சனை. ஏ, உனக்கு தான் பிரச்சனை, உனக்கு தான் தடை வருதா? ஒரு நற்செய்தி சொல்ற, நீ வாக்கு தத்தத்து பிள்ளை, கரங்களை தட்டி ஆமை சொல்லுங்க பார்க்கலாம், நீ வாக்கு தத்தத்தின் பிள்ளை. ஹல்லேலூயா. ஆமென். 2வது, அவனுடைய தந்திரம் என்ன, இவர்கள் நமக்கு விரோதமா எழுந்திருக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது, பிசாசுக்கு
எதிர்த்து நில்லுங்கள். எகிப்துக்குள் இருக்க மட்டும் சிறையிருப்புக்குள் இருக்க மட்டும் உன்னால எதிர்த்து நிற்க முடியாது. ஆமென். எதிர்த்து நிற்க முடியாது. மூன்றாவது காரியம் என்ன? எகிப்தை விட்டு போயிடக்கூடாது. இந்த எகிப்தை விட்டா இவனுக்கு அடுத்த லக்கு கானான் தான். எகிப்தை விட்டுறக்கூடாது. பொல்லாத பிசாசின் மூன்று தந்திரங்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையை, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையை இன்னைக்கு மகிழ முடிகிறதா? ஏன் மகிழ முடியவில்லை? வருஷம் ஜனவரி 1st ஆனா எனக்கு வாக்கு திட்டம், அவன் நான் செலக்ட் பண்ணி எடுக்கிறேன். சர்ச்சுக்கு வராதவங்களாம் ஜனவரி 1st சர்ச்சுக்கு வருவாங்க. எதுக்கு? வாக்குத்தத்த வசனம். ஆமே, வேதம் முழுவதும் ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் ஒரு வாக்குத்தத்த வசனப்பட்ட ஒரு சின்ன அட்டை நமக்கு கிடைச்சாதான் மனசுக்கு திருப்தி. எல்லா சர்ச்சிலையும் உண்டு, எங்க சர்ச்சிலையும் உண்டு. அது தப்பு பாவம்னு சொல்லல. ஆனா எத்தனை அட்டைகளை வாங்கி பைபிள் கடையில டைரி கடையில சொருகி சொருகி வைக்கிறோம். இன்னைக்கு வேதனை என்ன வேதனை? வாக்குத்தத்தை வாங்குறோம், ஆனா வாக்குத்தத்தை ஒன்னையும் சுதந்திரிக்கவில்லை. இந்த மாலை வேளையில கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் 2018 December 31 நீ எழுப்பி சொல்லணும், கர்த்தர் எனக்கு வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடித்தார். பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, அதை சுதந்திரிக்கிறவர்களா இருக்கணும். சொல்லுங்க, நான் சுதந்திரிக்க போகிறேன். சொல்லுங்க, நான் சுதந்திரிக்க போகிறேன். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கேளுங்க, இதுக்கு அகைன்ஸ்டா அவன் நிக்கிறான். ஆமே, கர்த்தருக்கு மாத்திரம். பிசாசுக்கு கொஞ்சம் டிலே பண்ண வேணா முடியும், ஆனா தடுக்க முடியாது. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. வார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கொஞ்சம் வேணா டிலே பண்ணுவான், அவ்வளவு முயற்சி செய்வான், ஆனா தடுக்க முடியாது. காரணம், உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள்ளே இருக்கிறவர். ஜனங்களுக்கு தாங்க முடியவில்லை. இப்போ என்ன செய்யறாங்க? கூக்குரல் இடத்துவங்கிறாங்க. வேதனை மிகுதி. இந்த எகிப்தை விட்டு வெளியே வர முடியல. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திரும்பும் போது ஒரு விஷயத்தை சொல்றேன். எகிப்து எதற்கு நிழல்? பாவத்துக்கும் அடிமைத்தனத்துக்கும் நிழலா இருக்கிறது. எகிப்துக்குள்ள ஈஸியா என்றாகிடலாம். எகிப்துக்குள்ள யார் வேணாலும் போயிடலாம். நான் எத்தனை பாட்டு பாடினாலும், எத்தனை சீடி போட்டாலும், எத்தனை பிரசங்கம் பண்ணாலும், நான் இப்ப நினைச்சா கூட இந்த பாவம் என்கிற, இந்த அடிமைத்தனம் என்கிற எகிப்துக்குள்ள என்னால ஈஸியா போக முடியும். ஆனா எகிப்தை விட்டு ஒருத்தனுக்கு சுயமா வெளியே வர முடியாது. எகிப்துக்குள்ள யார் வேணாலும் போயிடலாம், ஆனா இந்த பாவத்துக்குள்ள யார் வேணாலும் போயிடலாம். நான் இப்போ இந்த செகண்ட் நான் என்னுடைய நினைவை கொஞ்சம் மாட்டினா கூட நான் எகிப்துக்குள்ள போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த எகிப்தை விட்டு சுயமாய் ஒருவனுக்கும் வெளியே வர முடியாது. இந்த எகிப்துக்குள்ள எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் போனார்கள்? யோசேப்பு நாட்கள்ல பார்வோன் எதை அனுப்பி கூட்டிட்டு வந்தான்? ரதங்களை வாங்க வாங்க வாங்க, கதவை திறந்து, எவ்வளவு விசாலமான வாசலை திறந்து, இங்க வாங்க, இங்க வந்து வாக்காருங்க. எகிப்துக்குள்ளே ஈஸியா அழைச்சிட்டு போயிடுவான். வாங்க கண்ணுகளா செல்லுங்களா, அழகா கூப்பிட்டு அழைச்சிட்டு போவான். அதை பார்த்தா என்ன ஆசையா கூன்றாங்க, என்ன அழகான பிரசங்க, நேரம் இங்க போயிடுவோம். ஹலோ, ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், ஜீவனுக்கு போகும் வாசல் நெருக்கமா தான் இருக்கும், கேட்டுக்கு போகும் வாசல் விசாலமான வாசலை ஓபன் பண்ணி அவன் ஆசையான வார்த்தைகளை சொல்லி இழுக்கிறாங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அவன் நீ நிற்கிற ட்ராக் எது என்பதை அறிந்துக்கோ. மகிழ்ச்சியும் கழிப்பையும் இழந்து எத்தனை குடும்பங்கள்ல வேதனை. காரணம், சிறையிருப்பு. எகிப்துக்குள்ள போக வண்டி அனுப்பி கூட்டிட்டு போனாங்க, ஆனா எகிப்தை விட்டு வெளியே போகணும்னு அவங்க தீர்மானித்ததும் வக்கியோடு கூட கொடுக்கல. மாட்டுக்கு என்ன கூட கொடுக்கல? எகிப்துக்குள்ள ஈஸியா யாரும் என்றாகிடலாம். சகோதரா சகோதரி, விசேஷமா என கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, பாவத்துக்குள்ள ஈஸியா யார் வேணாலும் என்றாகிடலாம். இந்த செகண்ட் என்றாகிடலாம். ஆனா பாவத்தை விட்டு ஒருத்தனுக்கு சுயமா வெளியே வர முடியாது. பாவம், பாவத்திலிருந்து ஒருவனை மீட்க ரட்சிக்க வல்லமை உள்ளவர் ஒரே ஒருவர். நான் நீங்கள் ஆராதிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே.
அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரே இந்த பாவ கட்டிலிருந்து இந்த அடிமைத்தன கட்டிலிருந்து இந்த பார்வோனின் பிடியிலிருந்து இந்த பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து எனக்கு ஒரு மீட்பு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்னால் வெளியே வர முடியாதா உன்னால் வெளியே வர முடியாது ஆனால் அவரால் உன்னை வெளியே கொண்டு வர முடியும் எத்தனை பேர் நம்புறீங்க விசுவாசிக்கிறீங்க விரும்புறீங்க என் குடும்பத்துல நஷ்டப்பட்ட சந்தோஷம் என் வாழ்க்கையில நான் இழந்த சந்தோஷம் பிரேசரா இதை இன்னைக்கு ராத்திரி நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே ஆமீன் சொல்லுங்க இப்ப ஜனங்கள் அழுறாங்க ஜனங்கள் கூக்குரல் இடுறாங்க வேதனை தாங்க முடியல வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டினது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நான் இதை சொல்லும் போது சில காரியங்களை சொல்லி சொல்லி உங்களோட பேச விரும்புகிறேன் நம்ம ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கும் போது கத்தி கூட்ட வர பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கேட்காது திருப்பி சொல்றேன் கடினமான சூழ்நிலையில கத்தி கூப்பிட்டா கூட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அடுத்த நாள் வந்து நீங்க கூப்பிட்டீங்களா எனக்கு கேட்கலன்னு தான் சொல்லுவாங்க ஆனா உன் வேதனையில் உன் அரைக்கதவை போட்டி அப்பான்னு அழும்போது அந்த பெருமூச்சின் சத்தம் வர சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன் ஆண்டவருடைய காதுக்கு கேட்கவும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவறுக்காமலும் அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமலும் இருக்கிற நல்ல தேவனை ஆராதிக்கிறேன் நிச்சயம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக தெரிந்த சமூகம் சொல்லி நான் சொல்ல வேண்டிய காரியத்தை மாத்திரம் வேகமாக சொல்லுகிறேன் இப்போ ஜனங்களின் பெருமூச்சி ஆண்டவர் சமூகத்தில் எட்டினது ஜனங்க இப்ப எதுக்காக அழுறாங்க எங்களுக்கு இந்த சிறையிருப்பில் இருந்து ஒரு விடுதலை வேணும் ஆமென் மீட்பு வேணும்னு விரும்புறவங்க உள்ளம் துடிக்கும் ரட்சிப்பு வேணும்னு விரும்புறவங்க என் குடும்பத்துல நாங்க இழந்த சந்தோஷம் சமாதானம் பிரேசலார் எகிப்தின் கட்டுக்குள் அடிமைத்தன கட்டுக்குள் இருக்கிறவங்களுக்கு மகிழ முடியாது அடிமைத்தன கட்டுக்குள் இருக்கிறவங்களுக்கு தங்கள் சுயமா எதுவும் யோசனை செய்ய முடியாது மீட்பு வேணும் கண்டிப்பா எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு இருக்கிறவங்க இருதயம் ஏங்கும் இருதயம் துடிக்கும் அவங்க கிட்ட இருந்து இந்த பெருமூச்சு சத்தம் எழும்பும் இப்படிதான் இஸ்ரவேலர் இடத்திலிருந்து எழும்பினது பெருமூச்சு சத்தம் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா நாங்கள் திரும்பவும் மகிழும்படி ஒரு விடுதலை பெற்ற ஒரு ரட்சிக்கப்பட்ட சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்த தேவ பிள்ளை நான் சொல்றேன் அவங்களுக்கு மூணு வேளைக்கு கஞ்சி மட்டும்தான் சாப்பிட இருந்தாலும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க ஆமே படுக்கிறதுக்கு பெட்ல கிழிஞ்ச பாய்தான் இருந்தாலும் படுத்தா சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் இன்னைக்கு படுத்த தூக்கம் இல்லை சாப்பிட்ட சாப்பாடு இறங்க மாட்டேங்குது தண்ணி குடிச்சா தொண்டையிலே நிற்குது காரணம் என்ன எங்கேயோ ஒரு கட்டு கட்டு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் விரும்புறீங்களா நான் இந்த வார்த்தை பேசும்போது உங்க இருதயம் இயங்கட்டும் உங்க இருதயம் ஆண்டவரோடு பேசிட்டு வந்துட்டோம் எதுக்காக ஆராதிக்கிறோம் அவரோடு கனெக்ட் ஆகிறதுக்கு இப்ப அவரோடு கனெக்ட் ஆகிட்டோம் இப்ப ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அவன் வேற எல்லாத்தையும் மாற்றி வச்சிருக்கான் ஆண்டவர் இந்த சிறையிருப்பு மாறின வாக்கு தந்து நிறைவேறும் இந்த சிறையிருப்பு மாறின பார்வோன் குறித்த பயம் மாறும் இந்த சிறையிருப்பு மாறின என்னுடைய கால் கானானை நோக்கி போக ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பும் போதே யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் ஆமே இப்ப ஜனங்கள் அழ துவங்கிட்டாங்க ஜனங்களுடைய கூக்குரல் பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்ட துவங்கினது கர்த்தர் என்ன தெரியுமா செய்தா முச்சடியில் எழுந்தருளினார் மோசையை சந்தித்தார் மோசையை எகிப்துக்கு அனுப்புகிறார்
மோசே அனுப்பும்போது மோசே சொல்றாரு, ஆண்டவரே ஆண்டவரே, நான் 40 வயசுல நல்ல வாக்கில் வல்லவனா சூப்பரா இருந்தேன், அப்போல்லாம் ஆண்டவரே என்ன என் ஜனங்களே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே, அதனாலதான் இந்த இடத்துல ஓடி வந்தேன், இப்போ எனக்கு வயசு 80, இப்போ எனக்கு நான் சூப்பரா பேசுறவே கிடையாது, நான் சுமாரா பேசுறவேன், இப்போ போய் என்ன அனுப்பலாம், எப்படி ஆண்டவரே ஜனங்க நம்புவாங்க அப்படி சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், மோசே உன் கையில என்ன வச்சிருக்கிற, கோலை வச்சிருக்கிற, கோலை கீழே போட்டார், கோலை கீழே போட்டான், எதுவும் மாறிச்சு, திருப்பி அந்த கோலை எடுக்க சொன்னார், எடுத்ததும் நார்மலா, இது ஒரு பெரிய அதிசயமா அதிசயம் இல்லையா, மோசைக்கு ரெண்டு பெரிய அதிசயத்தை காண்பித்து கொடுத்தது, மோசைக்கு சந்தோஷம் வந்துட்டு, மோசைப்பா இந்த அதிசயம் யாருக்கு செய்ய முடியும், இந்த அற்புதம் யாருக்கு செய்ய முடியும், மகிழ்ச்சியோடு போறான், வர வழியில் ஆரோனை சந்திக்கிறான், ஆரோன் இடத்துல விஷயத்தை சொல்றான், ரெண்டு பேரும் போய் இஸ்ரவேல் மூப்பர்களை சந்திக்கிறார்கள், இப்போ இஸ்ரவேலர்கள் எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், எப்படியாவது ஒரு மீட்பு கிடைக்காதா, எப்படியாவது ஒரு விடுதலை கிடைக்காதா, இதற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், நல்ல கவனிங்க, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க நாங்க எப்படி நம்புறது, அப்ப மோசை சொல்றான் பாரு எனக்கு காண்பித்து தந்த அடையாளத்தை பாரு, அற்புதத்தை பாரு சொல்லி கோலை கீழே போட்டு அவங்க முன்னாடி பெரிய ஒரு மிராக்கிளை காட்டி கொடுக்கும் போது எல்லாரும் கைத்தட்டி ஸ்தோத்திரம் சொல்றாங்க, ஹல்லேலூயா சொல்றாங்க, இது போல இதை பார்த்து ஃபார்வன் மிரண்டுவான் அப்படி சொல்றது, மோசேயும் ஆரோனும் கொஞ்சம் மூப்பர்களும் சந்தோஷமா ஃபார்வன் சமூகத்துல போய் நிக்கிறாங்க, ஃபார்வன் கேக்குறா எதுக்கு வந்திருக்கிறீங்க, ஏன் வந்திருக்கிறீங்க, அப்ப மோசே சொல்றான் என் ஜனங்களை என் தேவனுக்கு ஆராதனை செலுத்தப்படி என் ஜனங்களை போக விடு, அவன் கேட்கிறான் உன் தேவனுக்கு செவி கொடுக்க நான் யார், உன் தேவன் யாரு, ஆமே முடியாது அப்படின்னா முடியாதா, இப்ப பாரு அப்படி சொல்லிட்டு ஃபார்வோனுக்கு முன்னாடி மோசே கோலை கீழே போட்டதும் கோல் எதுவா மாறிச்சு, சர்ப்பமா மாறினதும் ஃபார்வோன் சிங்காசனத்தை விட்டு ஐயோ பாம்புன்னு இறங்கி ஓடினானா, அலர்னானா, பயந்தானா, மாறாக என்ன செஞ்சிருப்பான், என்ன செஞ்சிருப்பான், சிரிச்சிருப்பான், ஹலோ, இவ்வளவு பெரிய அற்புதத்தை இஸ்ரவேலர்கள் பிரமிப்பா பார்க்கும் போது ஃபாரோன் என்ன செய்கிறான், என்ன செய்கிறான், சிரிக்கிறான், சிரிக்கிறான், சிரிச்சிட்டு தன் மந்திரவாதி எல்லாரையும் கும்பிடுறான், இங்க வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் கையில ஒரு குச்சியை கொண்டு வந்தாங்க, மோசை அடிக்கிறதுக்கு இல்ல, எல்லாரும் கையில கம்பு வச்சிருக்கிறாங்க, இப்ப ஃபாரோன் மந்திரவாதிகளை பார்த்து சொல்றோம், கையில என்ன இருக்கிற எல்லாரும் கோலை கீழே போடுங்க, எல்லாரும் கோலை கீழே போட்டாங்க, எல்லா கோலும் எதுவா மாறிச்சு, அப்போ அற்புதம் யாருக்கும் செய்ய முடியும், சொல்லுங்க சத்தமா, ஒரு சத்தியத்தை நான் சொல்லுகிறேன், இயேசு இருக்கிற இடத்தில் அற்புதம் நடக்கும், அதே வேளையில் அற்புதங்கள் நடக்கிற இடத்துல எல்லாம் இயேசு இருக்க மாட்டார், திரும்பி சொல்றேன், இயேசு இருக்கிற இடத்துல நிச்சயம் அற்புதம் உண்டு, அதே வேளையில அற்புதம் நடக்கிற இடத்துல எல்லாம் இயேசு இருக்க மாட்டார், அற்புதம் ஃபாரோனுக்கு செய்ய முடியும், பிசாசுக்கும் செய்ய முடியும், கடைசி காலத்தின் அடையாளத்துல ஒன்று என்ன, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்க அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார், அற்புதத்தை இஸ்ரவேலர்கள் பிரமிப்பாய் பார்த்த போது பிசாசு பார்த்து சிரிக்கிறான், ஹல்லேலூயா, நாம் பிரமிப்பாய் பார்க்க வேண்டியது அற்புத அடையாளங்களை அல்ல, நாம் பிரமிப்பாய் பார்க்க வேண்டியது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவரை குறித்து பிசாசு நடுங்குகிறான், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், இப்ப என்ன ஆகுது, மோசேக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இது இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்த போறோம், ஃபார்வன் இது சிம்பிளா பண்றானே, ஆண்டவர் சமுத்திரம் வந்து நிற்கும் போது ஆண்டவர் சொன்னா இன்னொன்னு செய்ய அப்படிங்கிறார், மோசே இப்ப என்ன செய்கிறான், கோலை எடுத்து தண்ணீர்ல அடிக்கிறான், தண்ணீர் எதுவா மாறுது, மோசே எதை எதை ஜெபத்துல வைத்து செய்கிறானோ அதை எதை மந்திரவாதிகளும் ஈஸியா செய்யறாங்க, இது மோசைக்கு ஒண்ணுமே புரியல, ஒவ்வொரு அற்புதம் நடக்க 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 இஸ்ரவேலருக்குள்ளே பயங்கர பிரமிப்பு, இஸ்ரவேலருக்குள்ளே பரவல பயங்கர ஆச்சரியம், ஆமே ஆனா என்ன உண்டாகல, இன்னும் மீட்பு மட்டும் இல்ல, விடுதலை மட்டும் இல்ல, அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, ஆனா என்ன இல்ல, மீட்பு இல்ல, மாறாக ஃபார்வோன் இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறான், இன்னும் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருக்கிறார், மோசே 9 அற்புத அடையாளங்களை செய்து மோசே டயர்ட் ஆயிட்டாரு, மோசே தளர்ந்தாச்சு, நேர ஆண்டவர் சமூகத்துல வந்து நிற்கிறான், ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே இனி என் ஜனத்துக்கு மீட்பே கிடையாது, ஆண்டவரே
நீ சொல்ல சொல்ல நான் செய்கிறேன். நான் செய்யும் போது அற்புதங்கள் நடக்குது ஆண்டவரே. தண்ணீர் இரத்தமா மாறுது, கல்மழை பெய்யுது, தவளைகள் வருது, பேன்கள் வருது, வெட்டுக்கிளி வருது, கொப்பளங்கள் வருது, காரிகள் மூடுகிறது, எல்லாமே அதே போலதான் நடக்குது. ஆனா ஜனங்களுக்கு இன்னும் என்ன மட்டும்தான் இல்ல, மீட்பு மட்டும்தான் இல்ல. நான் இப்ப ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன், அற்புதத்துக்காக வந்திருக்கிறீர்களா, மீட்புக்காக வந்திருக்கிறீர்களா? அற்புதம் எகிப்துல நடக்கும், அற்புதம் எகிப்து கட்டில இருந்தாலும் நடக்கும். ஆனா நமக்கு இப்ப தேவை அற்புதம் அல்ல, மீட்பு. மீட்பு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, மீட்புன்னு சொல்லுங்க, மீட்புன்னு சொல்லுங்க. இந்த மீட்பு உண்டானால் மட்டும்தான் மகிழ்ச்சி உண்டாகும். இல்லைன்னா ஒரு அற்புதம் நடக்கும், குளோரி ஹல்லேலூயா சந்தோஷம், அடுத்த நாள் திரும்பியும் வேதனை. ஒன்பது அடையாளங்கள் அற்புதங்கள் தேசத்தில் நடக்கிறது, ஆனா ஜனங்களுக்கு இன்னும் என்ன உண்டாகல, மீட்பு உண்டாகல. மோசே இப்ப ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், இப்படி அற்புதம் அடையாளம் மட்டும்தான் நடக்கும் ஆண்டவரை, மீட்பு நடக்காதா, மீட்பு உண்டாகாதா? அப்ப மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னார், மோசே இன்னும் ஒரே ஒரு காரியம் செய். மோசே இப்ப எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அற்புதம் அல்ல, இப்ப எல்லாருடைய எதிர்பார்ப்பும் மீட்பு. மீட்பு அற்புதங்கள் ஆயிரம் பார்த்தாச்சு, அற்புதங்கள் ஆயிரம் அனுபவிச்சாச்சு, ஆனா மகிழ்ச்சி இல்லையே, சந்தோஷம் இல்லையே. சந்தோஷம் உண்டாக அற்புதமோ அடையாளமோ அல்ல, சந்தோஷம் உண்டாக மீட்பு தேவை. ஆண்டவரே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் மோசே பார்த்து சொன்னார், மோசே ஒரே ஒரு காரியத்தை செய். மோசே இந்த ஒரே ஒரு காரியத்தை செய், பார்வோன் அலறுவா. இதுவரை ஒன்னு அலற விட்ட பார்வோன் இன்று ராத்திரி அலற போகிறா. இன்னைக்கு ராத்திரி மீட்பு உண்டாக போகிறது. அப்படி ஆண்டவரே என்ன காரியம் ஆண்டவரே செய்யணும், பார்வோன் அலற வைக்கணும்னா என்ன காரியம் செய்யணும்? ஒரு பழுதட்ட ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் ரத்தம், அதன் ரத்தம் ஒவ்வொரு வீட்டு நிலைக்கால்களின் மேல் தெளிக்கப்படட்டும். ரத்தம் தெளிக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே பார்வோன் வீட்டிலே கூக்குரலும் இஸ்ரவேல் வீட்டிலே கழிப்பின் சத்தமும் உண்டானது. கரங்களை சட்டி ஆண்டவருக்கு மகிமை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் நடக்காத உண்டாகாத மீட்பு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் உண்டு. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் நடக்காத மீட்பு ஆட்டுக்குட்டியின் ரத்தம். இன்னைக்கு எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம்? என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா, என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்காதா? அற்புதங்கள் அடையாளங்கள் இது இயேசு இருக்கிற இடத்துல நடக்கும். ஆனா உன்னுடைய எதிர்பார்ப்பு அற்புதமோ ஒரு அடையாளமோ அல்ல. தேவன் எதிர்பார்க்கிறது, நம்பி விரும்புறது, நம்ம இடத்துல விரும்புறது என்ன தெரியுமா? உன்னுடைய எதிர்பார்ப்பு எதுவா இருக்கணும் தெரியுமா? மீட்பு வேணும் ஆண்டவரே, மீட்பு வேணும் ஆண்டவரே, எனக்கு மீட்பு வேணும் ஆண்டவரே. இந்த மீட்பு எதனால கிடைக்கும்? குறிப்பிட்ட கூட்டத்திற்காக மாத்திரம் அல்ல,
அன்று லேவிய ராகமம் 4வது அதிகாரம் எடுக்க வேண்டாம். லேவிய ராகமம் 4வது அதிகாரத்திலே அவன் ஒரு ஆசாரியன் பாவம் செய்தால் ஒரு ஆட்டை கொண்டு போக வேண்டும், ஒரு பிரபு பாவம் செய்தால் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போக வேண்டும். ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தால் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போக வேண்டும். ஆமென். இந்த மூன்று கூட்டத்திற்காக மாத்திரமல்ல, ஆசாரியன் பிரபுக்களில் ஒருவன், இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்கள் பாவம் செய்தால் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போக வேண்டும். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, சாதாரண ஜனங்களில் ஒருவன் பாவம் செய்தாலும் அவனுக்காகவும் இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்ம ஆசாரியர்கள்லாம் நம்ம லேவி கோத்திரத்தார் இல்ல, கர்த்தர் நம்மை ஆசாரியர்களாய் மாற்றியிருக்கிறார். நாம பெரிய பிரபுக்கள்லாம் கிடையாது, நாம இஸ்ரவேல் சந்ததியும் கிடையாது, ஆனால் சாதாரண ஜனங்கள். ஆமே. ஆசாரியனுக்காகவும் பிரபுக்களுக்காகவும் ஆமே, இஸ்ரவேலுக்காக மாத்திரமல்ல அவர் அடிக்கப்பட்டது. சொல்லுங்க, எனக்காக அடிக்கப்பட்டா, என் குடும்பத்துக்காக அடிக்கப்பட்டா, என் ஜனத்துக்காக அவர் அடிக்கப்பட்டா. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட அன்று ராத்திரியில இஸ்ரவேல் வீட்டுல களிப்பு உண்டானது, மகிழ்ச்சி உண்டானது, பார்வோன் வீட்டில் அலறல் உண்டானது. பார்வோன் வீடு எப்படிப்பட்ட வீடு, எவ்வளவு பெரிய கற்களால் கட்டி இருப்பார்கள், எத்தனை அடுக்கு பாதுகாப்புக்குள்ளே அந்த குடும்பம் இருந்திருக்கும். இஸ்ரவேலின் வீடு எப்படிப்பட்ட வீடு, மண்ணுனால கட்டி இருப்பாங்க, ஓட்டையான கூரை போட்டிருப்பாங்க, என்ன இருந்திருக்கும், ஆனா ரத்தம் இதற்கு மேல பாதுகாப்பா இருந்ததுனால அத்தனை அடுக்கு பாதுகாப்புகள் இருந்தோம் பார்வோனுக்கு தன் பிள்ளையை பாதுகாக்க முடியவில்லை. ஆனா ஒரு சின்ன குடிசைக்குள்ள இந்த குடும்பம் கழிகூற காரணம் என்ன, இந்த ரத்தத்தின் வல்லமைக்கு முன்னதாக, இந்த ரத்தத்தின் வல்லமைக்கு முன்னதாக, இந்த அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் வல்லமைக்கு முன்னதாக, கமான் கரங்களை சட்டி எந்த சக்திக்கும் எந்த வல்லமைக்கும் நிற்க முடியாது. இப்ப நியாயமான ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன நியாயமான கேள்வி கேட்கலாம், ஆண்டவரே இது ஃபர்ஸ்டே செய்திருக்க வேண்டியதுதான், ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரே அது இதை செய்ய போயிருக்கேன், இது முதலே செஞ்சிருந்தா கதை முடிஞ்சிருக்குமே, ஆண்டவர் இப்படிதானே செய்தா, ஆண்டவர் வந்ததும் மறிக்கவில்லையே. ஆமென். மோசே தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார், ஆண்டவர் தண்ணீரை ரசமா மாற்றினார். நான் கேட்கிறேன், கானவூர் கல்யாண வீட்டுல தண்ணீர் ரசமாய் மாறினது, இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம், தூக்கத்துல கை தூக்க கூடாது, உண்மையா சொல்றேன். அந்த கடைசி பந்தியில சாப்பிட்ட யாராவது இருக்கிறீங்களா, ஹலோ, நல்ல டேஸ்டா இருந்துச்சா, தானா ஒரு கல்யாண வீட்டுல தண்ணி ரசமாய் பார்த்தது, அந்த கல்யாண வீட்டுல இருந்தவங்களுக்கு ஆசீர்வாதம். லாஸ்ட் உயிரோட இருந்தது எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம், யாருக்கு ஆசீர்வாதம், மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும், அஞ்சு அப்பம் 5000க்கும் அதிகமாக தேவன் பெருக பண்ணது யாருக்கு ஆசீர்வாதம், அந்த மனாந்திரத்தில் அவரை சூழ்ந்திருந்தீர்கள். சில பாக்குறாங்க, அப்போ எனக்கு ஒண்ணுமே கிடையாதா, உங்களுக்கு எனக்கு எதுக்கு ஆசீர்வாதம், முன்னே தூரமாக இருந்த நம்மை சமீபமாய் கொண்டு சேர்க்கும்படி கல்வாரியிலே ஆண்டவர் அடிக்கப்பட்டாரே, கரங்களை சட்டி க்ளோரி ப்ரைஸ் தி லார்ட். கல்வாரியில் அப்பா சிந்தின ரத்தம் எனக்காய் அவர் அடிக்கப்பட்டது ஆசீர்வாதம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை எனக்கு ஒண்ணுமே செய்யல எப்படி கேட்காத, உனக்காக இதுக்கு மேல எதுவுமே செய்ய முடியாது, உலகம் சொல்லும், ஏ பாத்தியா நீ ஆராதிக்க போறியே, நீ ஏசு ஏசுன்னு சொல்றியே, உனக்கு என்ன இருக்கு, எனக்கு இருக்கிறத பாத்தியா, எனக்கு காடு இருக்கு பாத்தியா, எனக்கு வீடு இருக்கு பாத்தியா, உலகத்துல ஏரியாவில் எனக்கு இருக்கிற அந்தஸ்து பாத்தியா, எனக்கு இருக்க பெருமை பாத்தியா, உன்னை யாருமே ஏறிட்டு கூட பார்க்கவில்லையே, உன்னை எல்லாரும் காரை துப்புறாங்களே, உனக்கு என்ன எதுவுமே இல்லையே, உன் ஆண்டவர் உனக்கு என்ன செய்யறாருன்னு கேட்டா அவன் காரையோ அவன் வீடையோ பார்த்து ஏங்காத, தைரியமா சொல்லு, எனக்காக ஜீவனை தந்தா, எனக்காக ஜீவனை தந்தா, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எனக்காக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. 11 சீஷர்கள் இயேசுக்கு முன்பாய் சூழ்ந்திருக்கிறார்கள், ரத்தத்தை ரசத்தை கையில் எடுத்தார், ரத்தத்துக்கு அடையாளமாக எடுத்து என்ன தெரியுமா சொன்னா, இது பேதுருவே உனக்காக, யோவானே உனக்காக, யாக்கோபே உனக்காக, உங்க 11 பேருக்காக மாத்திரம் சொல்லல, அதை கையில் எடுத்து அந்த ரசத்தை இப்படி பார்க்கிறா, ரத்தத்துக்கு அடையாளமாய், தாம் சிந்த போகிற ரத்தத்துக்கு அடையாளமாய் அந்த ரசத்தை இப்படி பார்த்து சொல்லுகிறார்,
இது அநேகருக்காக, இது அநேகருக்காக, இது அநேகருக்காக. அப்படி என்றால் ஒரு நற்செய்தியை சொல்லட்டுமா? அந்த அன்று கெத்செமனே தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடியே தாம் சிந்த போகிற இரத்தத்துக்கு அடையாளமாய் அந்த ரசத்தை கையில் எடுத்த போது அந்த இரத்தத்தினூடாய் அவர் என்னை கண்டார், அவர் உங்களை கண்டார். எனவே பேதுரு இது உனக்காக என்று சொல்லவில்லை, யோவானே இது உனக்காக மாத்திரம் என்று சொல்லவில்லை, இது இஸ்ரவேலருக்காக மாத்திரம் என்று சொல்லவில்லை, இது அநேகருக்காக. எத்தனை பேர் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த விரும்புறீங்க? எனக்காக அவர் சிந்தின இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம். ஆமென், ஆமென். எனக்கு இந்த சிறையிருப்பில் இருந்து மீட்பு வேணும், விடுதலை வேணும். அப்படி யாராவது விரும்புறீங்களா? ஏங்கி அப்பா பார்த்து கேளுங்க, அப்பா எனக்காய் நீர் அடிக்கப்பட்டீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், எனக்காய் நீர் ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு மீட்பை இன்று இரவே தாரும் என்று நீ கேட்பாயானா? ஆமென். உன்னை சிறைப்பிடித்திருக்கிற பார்வோன் அலறும் ராத்திரியா இது இருக்க போகிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை கட்டி ஆமென் என்று சொல்லி மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆண்டவரை பார்த்து ஒரு நாள் க்வெஸ்சன் பண்ணாதீங்க, இவ்வளவு நாள் ஆராதிக்க வந்தானே, எனக்கு என்ன ஆண்டவரை தருவீங்க ஆண்டு? ஆமா, இதுக்கு மேல நீ என்னமா செய்யணும்? ஹல்லேலூயா. அப்ப கேட்கலாம், அப்ப நான் ஆசைப்பட்டது எதுவுமே அவர் தர மாட்டேங்கிறாரே. அவர் 2008 நான் ஊழியத்துக்கு வந்தேன், அன்று நான் வைத்த விண்ணப்பங்கள் இன்னைக்கு நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு நான் 1000 காரியங்களை கேட்டேன், அதில் ஒன்றை கூட ஆண்டவர் எனக்கு தரவில்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் கேட்பதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் அல்ல, அவர் தருவதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு நான் 2008 நான் என்னென்ன டிமாண்ட் வச்சாலும், என்னென்ன காரியத்தை ஆண்டவர் சமத்துல விண்ணப்பமாய் வைத்தானோ அது எல்லாம் ஆண்டவர் தந்திருப்பாருனா, இன்னைக்கு இப்படி ஒரு பர்சனை நீங்க பார்த்துருக்கவே முடியாது. நாம் கேட்பதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் அல்ல, அவர் தருவதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். நாம் நன்மைக்காக அவரிடத்தில் வந்தா அவர் நமக்காக நம்மிடத்தில் வருகிறார். உலகம் உன்னிடத்தில் உள்ளதை பார்த்து நேசிக்கிறது, அவர் ஒருவர் தான் உன் உள்ளத்தை பார்த்து நேசிக்கிறார். சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை நான் இழுத்துக்கொண்டேன். இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? எனக்கு ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல, எனக்கு ஆண்டவர் எதுவுமே செய்யல, இத்தனை நாள் ஆராதித்தோம், இத்தனை நாள் தேடியும் என் குடும்பத்துக்கு என் ஆண்டவர் எதுவும் செய்யலன்னு. ஆமென். உனக்காக, உனக்காக கடைசி சொட்டு இரத்த வரைக்கும் சிந்தினவர், இதுக்கு மேல நீ என்னமா செய்ய முடியும்? இப்படி ஒரு அன்பை உன் கற்பனையில கூட உருவாக்க முடியாது, இப்படி ஒரு நேசத்தை நீ எங்கு தேடினாலும் காண முடியாது. ஆமென் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, கர்த்தர் உனக்காய் இரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு மதத்துக்கு உட்பட்டவர் அல்ல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த மெய்யான ஆட்டுக்குட்டி. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி எப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? இத நீ விசுவாசித்தா நீ மாத்திரமல்ல, உன் குடும்பத்தை ஆண்டவர் ரட்சிப்பேன்னு சொல்லி இருக்கிறா. நோவா கிட்ட பேழைய கட்ட சொன்ன கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்தா, ஒரு வார்த்தை கூட ஸ்கிப் பண்ணல, எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உள்ள போய் உட்கார்ந்தா அவன் பந்தியை சுற்றி அவன் மனைவி அவன் பிள்ளைகள் மருமக்கள் உட்கார்ந்தாங்களா இல்லையா? அவர் யாருக்கும் கடனாளி கிடையாது. நீ கர்த்தருக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தது உண்மையானா, உன் குடும்பத்துல ஒருத்தர் கூட இழந்து போக ஆண்டவர் விட மாட்டார், அவர் விட மாட்டார். அவர் உண்மை உள்ள தேவன். நேரம் அதிகம் போகிறது, நான் செய்திக்குள் வருகிறேன். மீட்கப்பட்ட அந்த ராத்திரியிலே பார்வோன் அலற துவங்குறா. இஸ்ரவேலரை பார்த்து சொல்றா, தாமதிக்காதீங்க, போயிருங்க. இந்த அலறல் நிக்கணும்னா நீங்க இங்கிருந்து போய் தான் ஆகணும். இஸ்ரவேலர்கள் களிப்போடு சந்தோஷத்தோடு எகிப்திலிருந்து புறப்படுகிறார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். ஹல்லேலூயா. இந்த மீட்பை கொடுக்கும்படிதான் அன்று இரவிலே பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. உனக்காக அடிக்கப்பட்டா என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என் சமாதானம், என் சமாதானம். ஆமென் ஆண்டவரே.
என் வாழ்க்கையில என் குடும்பத்துல இந்த சமாதானம் வேணும்ப்பா, இந்த சந்தோஷம் வேணும்ப்பா அப்படி விரும்புறீங்கன்னா அவன் இந்த இரவு நீங்க ஆண்டவரை பார்த்து கேளுங்க, உடைய ரத்தத்தினால எனக்கு ஒரு மீட்பு ஆண்டவரே, நீர் எனக்காக அடிக்கப்பட்டது உண்மை ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய விலை ஏறப்பட்ட ரத்தத்தினால் எனக்கு குடும்பத்துக்கு மீட்பை தருவாண்டவரே. ஆமென் சொல்லுங்க. 12 அதிகாரத்துல இஸ்ரவேலர்கள் மகிழ்ச்சியோடு புறப்படுகிறார்கள். புறப்படும் போது எப்படி புறப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 12 அதிகாரத்தின் 41 வசனத்தை வாசிங்க. அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டது. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டது. எகிப்தில் இருந்து யார் புறப்பட்டார்களா? சத்தியமா சொல்லுங்க, இன்னும் சத்தியமா சொல்லுங்க, யார் அந்த கர்த்தருடைய சேனை? யார் கர்த்தருடைய சேனை? ஆண்டவர் வானத்திலிருந்து அனுப்பினாரா சேனைகளை? யார் அந்த கர்த்தருடைய சேனை? ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள். இவங்க எகிப்தில் இருக்கிறது வரைக்கும் இவங்க மேல இருந்த அடையாளம் என்ன சொல்லுங்க? அடிமை, அடிமை. எப்பொழுது ரத்தம் சிந்தப்பட்டதோ, ரத்தத்தினால் மீட்பு உண்டானதோ அடையாளம் மாறுகிறது, அடையாளம் மாறுகிறது. என்ன அடையாளம்? கர்த்தருடைய சேனை. நான் கேட்கிறேன், நீ அடிமையா இருக்க போறியா சேனையா இருக்க போறியா? அடிமையாய் 100 ஆண்டு வாழ்வதை காட்டிலும் கர்த்தருடைய சேனையாய் ஒரு நாள் வாழ்வாயானா? நீயே ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள். சின்ன வயசுல நான் நிறைய இடத்துல இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன், கேட்டிருக்கலாம் நீங்க. சின்ன வயசுல நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது எங்க ஊர்ல சர்க்கஸ் வரும், 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படி சர்க்கஸ் வரும். சர்க்கஸ் பார்த்துருக்கீங்களா? ஓகே, சில பாக்குறாங்க கை தூக்க, நான் பாஸ்டர் பார்த்துட்டு வரான் பிரைஸ் எல்லாம். சின்ன வயசுல சர்க்கஸ் நடக்கும், அப்போ எங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா அப்போ இப்போ இல்லை, அப்போ அந்த டைம் சிங்கத்தெல்லாம் கொண்டு வருவாங்க, சிங்கம் ஒட்டகம் குதிரை இதெல்லாம் கொண்டு வருவாங்க. அப்போ இதை பார்க்கறதுக்காக எங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு போவாங்க, 5 ரூபா டிக்கெட் எடுத்து கூட்டிட்டு போவாங்க. போவோம், நேராக போய் உள்ளே விட்டதும் உள்ளே போய் அந்த கேலரி இருக்கும், அதில் போய் உட்காந்துருப்போம். அப்போ ஒவ்வொரு ஷோவாக நடந்துட்டு இருக்கும், அதில் ஒரு ஷோ தான் சிங்கத்தை கொண்டு வருவாங்க. ஒரு 3-4 சிங்கங்கள் இருக்கும். அப்படி சிங்கம் வரும்போதே ரொம்ப த்ரில்லாக இருக்கும், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். என்ன பண்ணுவாங்க, சுற்றி கிரில்லெல்லாம் வச்சு அடைச்சிருவாங்க, ஏன்னா சிங்கத்துடைய பாதுகாப்புக்கும் ஜனங்களுடைய பாதுகாப்பும். அப்போ சிங்கம் வரும்போது அப்படி தலையெல்லாம் ஆட்டிட்டு அப்படி வரும்போதே பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். காட்டில் இருக்கிற அதே சிங்கம் தான். ஆமே, நேராக உள்ளே வந்துடும், உள்ளே வந்து நேராக நிற்கும். நிற்கும்போது அதே கண்ணு மூக்கு வாய் பல்லு நாக்கு நகம் சைஸு எல்லாம் பார்த்து அப்படியே தான் இருக்குது. ஆனால் அந்த சர்க்கஸ் சிங்கம் உள்ளே வந்ததும் அந்த 4 சிங்கத்துக்கு நடுவில் ஒருத்தர் நிற்பார், ஒரு கம்பு வச்சுட்டு. அந்த கம்பு வச்சு நிற்பார். இந்த சிங்கம் காட்டுக்கு யார்? சத்தமா சொல்லுங்க. ஆனா இந்த சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ள இந்த கம்பு வச்சு நிக்கிறவர் என்னென்ன காட்டுறாரோ இந்த கம்பை வச்சு, அதுக்கு ஏற்றார் போல இந்த சிங்கம் ஆக்ட் பண்ணும், ஆக்ஷன் பண்ணும். காட்டுல இருக்கிற சிங்கம் எப்படியோ அதே சிங்கம் தான், அதே கண்ணு அதே மூக்கு அதே நாக்கு அதே முடி அதே சைஸ் அதே பேரு. ஆனா காட்டுக்குள்ள ராஜாவா இருக்கிற சிங்கம் சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ள அடிமையா இருக்கு. இன்னைக்கு அநேகர் யூதராஜ சிங்கத்தின் பிள்ளைகள் என்று சொல்லுகிற அநேகர் இன்னைக்கு சாத்தான் வைத்து விளையாடுற தாயா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். நான் திரும்பி சொல்றேன், அற்புதத்தை எதிர்பார்ப்பது அல்ல, அதிலும் மேன்மை மீட்பு எதிர்பாரு. சிறையிருப்பிலது ஒரு விடுதலை வேணும். ஆமென். 3 மாடி வீட்டுக்குள்ள நீ அடிமையாய் வாழ்வதை காட்டிலும் குடிசைக்குள்ள நீ சுதந்திரவாளியா இருப்பாயானா? ஆமென். இஸ்ரவேலே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய சேனைக்கு எப்படி வந்தீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். ஆமென். நான் விரும்புகிறேன், பரலோகம் விரும்புகிறேன். இங்கிருந்து நீங்க போகும்போது கர்த்தருடைய சேனையாய் புறப்பட போகிறீர்கள். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன கிடக்கும்
அதுக்கப்புறம் அவரை தேடியும் காண முடியாது. நீ இருக்கிற இடம் மாறினதும் சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ள அந்த சிங்கம் வந்ததும் சிங்கம் அவனை பார்த்து பயப்படுது. ஏமே ஆனா காட்டுக்குள்ள அந்த சிங்கம் போனதும் அவன் சிங்கத்தை பார்த்து பயப்படுறான். இன்று நீ எதை எதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாயோ சிறையிருப்பு மாறும் போது அவைகள் எல்லாம் உன்னை பார்த்து பயப்படும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி எதை எதை பார்த்து பயந்துட்டு இருக்கிறீங்க, எதை எதை பார்த்து பயந்துட்டு இருக்கிறீங்க, சிறையிருப்பு மாறும் போது இந்த ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. எந்த கட்டா இருந்தாலும் எந்த சிறையிருப்பா இருந்தாலும் மாற்றும் வல்லமை ஆட்டுக்குட்டியானவராம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு உண்டு. ஆறாவது அதிகாரத்துல கிதியோன் மீதியானரை பார்த்து பயந்தான், ஆண்டவரோடு உறவாடினார், ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு சரித்திரம் மாறினது. மீதியானியர் கிதியோனை பார்த்து பயந்தாங்க. நீ எதை எதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாய்? ஒரு பயத்து நிமித்தமாய் கூட கொஞ்ச நேரம் ஆறுதலுக்கு சமாதானத்துக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவரை பார்த்து கேளு, உனக்கு ஒரு மீட்பு, உண்மையான ஒரு மீட்பு உண்டாகும் போது ஆமே நீ எதை எதை பார்த்து பயந்தாயோ அவைகள் எல்லாம் உன்னை பார்த்து பயப்படும். கரங்களை உயர்த்தி ஆமென் சத்தமா சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்லுங்க. இனி நான் சில காரியங்களை வேகமாய் சொல்லி விடுகிறேன், கவனியுங்கள். 12வது அதிகாரத்துல மீட்பு உண்டாகிறது. இந்த மீட்கப்பட்டவர்கள் சேனையா எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். 13வது அதிகாரத்துல என்ன நடக்கிறது? அவர்களை மேகத்துக்கு கீழே ஆண்டவர் கொண்டு வந்து விடுகிறார். யாரை மேகத்துக்கு கீழே கொண்டு வந்து விட்டார்? ரட்சிக்கப்பட்டவர்களை, மீட்கப்பட்டவர்களை. புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதுதான் செய்தார். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் எங்கே கொண்டு சேர்க்கிறார்? சபையிலே கொண்டு சேர்க்கிறார். நாம் யாரும் வந்து சேர்ந்தவர்கள் அல்ல, நாம் எல்லாரும் கர்த்தரால் சேர்க்கப்பட்டவர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலே ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை எப்படி ஒரு மேகத்துக்கு கீழே கொண்டு வந்து விட்டாரோ அதே போல ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் சபையில் சேர்க்கிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க. சபையில கூடி ஆராதிக்கிறவர்கள் மாத்திர கரங்களை உயர்த்திய, நீங்க எந்த சர்ச் போறவங்களா இருக்கலாம், நான் ஒரு சண்டை ஒரு சர்ச்ல நான் ஐக்கியமா இருக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இது மனுஷன் உருவாக்குனதல்ல, இது தேவன் வைத்தது, இது தேவன் வைத்தது. சுவிசேஷத்தினால் ரட்சித்து சபையில் சேர்த்து உபதேசத்தினால் சரிபடுத்துகிறார், சீர்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார். காரணம், மணவாளன் மறுநாள் சமீபிக்கிறது, ஆயத்தமாக்கும்படி. சபையில யாரும் யாரையும் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. சபையில நானும் வந்து சேரவில்லை, கர்த்தர் என்னை கொண்டு வந்து சேர்த்தார். ஆமென், ஹல்லேலூயா. நான் போற சபையில சிலரை கர்த்தர் முகாந்திரமாய் வைத்திருக்கலாமே தவிர கர்த்தர் அனுமதிக்காமல் இந்த வாசலுக்குள்ள யாருக்கும் வர முடியாது. மேரேஜ் வீட்டுக்கு எல்லாருக்கும் போலாம், பர்த்டே வீட்டுக்கு எல்லாருக்கும் போலாம், ஆனா ஆலயத்துக்குள்ள தாவீது சொல்லுகிறார், நானோ உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை எந்த ஆவிக்குரிய சபையிலே நாட்டி இருக்கிறாரோ, நிலை நாட்டி இருக்கிறாரோ, ஆமே அங்கே சரியான உபதேசம், வேத சட்டங்கள், வேத ஒழுக்கங்கள், ஆமே ரட்சிப்பு நித்தியத்துக்கு நேராய் நடத்துகிற சபையா இருக்குமானா? நீங்கள் அந்த சபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். அந்த சபை கூடி வருதலை ஒரு காலம் விட்டு விடக் கூடாது. அவன் எல்லாம் சொல்ல வேண்டும், அவன் இந்த காரியத்தை நிச்சயமாய் சொல்ல வேண்டும். இந்த செய்தி பேசும்போது ஆவியான ஒரு வலியுறுத்துகிற காரியம் நல்ல கவனிங்க. கடைசி நாட்களின் அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமா? சபை கூடி வருதலை அநேகர் விட்டு விடுவார்கள். சர்ச் எல்லாம் கிடையாது, பாதெல்லாம் முந்தி பாதெல்லாம் இடிச்சாச்சுப்பா, இனி நீதான் சபை, நீதான் சபை, நீதான் சபை, நீதான் கர்த்தருடைய ஆலயம். ஆனால் தேவன் ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறாரே, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்க. இந்த கடைசி நாட்களின் அடையாளம். சிலர் என்ன சொல்லுவாங்க, நாங்க டிவியில ஆராதனை பாக்குறோம், டிவியில ஆராதனை பாக்குறது தப்பா? டிவியில ஆராதனை பாக்குறது தப்பு கிடையாது, வீட்டுல இருக்கும் போது பாருங்க. ஆனா அதே வேளையில தேவன் வைத்த ஒழுங்கை மாற்றுகிற அதிகாரம் வானத்திலிருந்து வருகிற எந்த ஒரு தூதனுக்கும் கிடையாது. ஆமென். ஒருத்தர் வேடிக்கை ஒரு போஸ்ட்
சாட்சியம் போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தார் தெரியுமா? அவன் சிலர் இந்த உலக யாத்திரை முடித்து பரலோகத்துக்கு போனாங்களாம். பரலோகத்துக்கு போது வாசலுக்கு வெளியே அவங்களை நிக்க வச்சுட்டு நீங்க இங்கேயே நில்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி ஒரு டிவி வச்சிருந்தாங்களாம். எதுக்காக எங்களை உள்ள விடாம இங்க இருக்கிறீங்க? நீ கீழே இருக்கும் போது ஆராதனையை ஃபுல்லா டிவியில தானே பார்த்துட்டு இருக்க, இப்ப நீ பரலோகத்தை டிவிலேயே பார்த்துட்டு இரு, உனக்கு உள்ள இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே உட்கார வச்சிருக்க. ஹலோ, டிவிலேயே பார்க்க போறோமா? ஹல்லேலூயா. சபை கூடி வர்றதை விட்டு விட கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சபைக்கு கர்த்தர் உங்களை சேர்த்தாங்களா, அவன் உங்களை பிரியப்படுத்தும்படி நாலு வார்த்தை போய் சொல்லிட்டு போறதுக்கெல்லாம் கர்த்தர் என்னை அனுப்பினது. ஆமே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ரட்சிக்கப்பட்டவங்களை எப்படி நடத்துறாங்க பாத்தீங்களா? ஆண்டவர் 12வது அதிகாரத்துல மீட்பு, 13வது அதிகாரத்துல மேகத்தை கீழே கொண்டு வருகிறார். அவன் அப்போஸ்தலன் நடபடியில ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையிலே சேர்க்கிறார். நல்ல கவனிங்க, 12 மீட்பு, 13 மேகத்தை கீழே கொண்டு வர, 14வது அதிகாரத்துல செங்கடலின் வழியாய் நடத்துகிறார். செங்கடலின் வழியாய் நடத்துகிற அனுபவம் எதை காண்பிக்கிறது? 1 Corinthians 10 சொல்லப்பட்டிருக்கிறது, அது அவர்கள் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒழுங்கோ சட்டங்களோ அல்ல, இது தேவன் எழுதி வைத்தது. சத்தமாமே சொல்லுங்க. இந்த செங்கடலின் அனுபவத்தை ஏன் ஞான ஸ்நானத்தோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போ இந்த செங்கடலின் அனுபவம் நமக்கு என்ன கற்று தருகிறது? ஞான ஸ்நானம் செய்து அதிகாரத்துல இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் கர்த்தர் துதிக்க வைக்கிறார்.
அமேன் சொல்லுங்க. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என். இப்ப நான் ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், நீங்க ஜெனூனா ஆன்சர் பண்ணணும், உண்மையான ஆன்சர் பண்ணணும். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என். துதியை நீங்க துதியை வந்து சொன்னீர்களா இல்ல சொல்லி வந்தீர்களா? ஹலோ அக்கா, அதை பாத்தீங்களா, இதை பாத்தீங்களா, அப்படிதானே பேசிட்டு வந்தீங்க? உள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே ஸ்தோத்திரம், க்ளோரி, ஹாலேலூயா, பிரைஸ் எல்லாம். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்த, இவர்கள் என் துதியை. ரெண்டு கர்த்தருக்கு பயப்படுறவங்க ரெண்டு பேர் பேசுறத கர்த்தர் என்ன செய்வாரா? கவனித்து கேட்பார். என்ன பேசுறாங்க பாருங்க. எம்மாவூருக்கு ரெண்டு பேர் போனாங்கல்ல, ஆண்டவர் தம்மை அறிமுகப்படுத்தி நடந்தாரா இல்ல தெரியாதது மாதிரி நடந்தாரா? ஏன் ஃபர்ஸ்டே அறிமுகப்படுத்தல? ஃபர்ஸ்டே அறிமுகப்படுத்தி இருந்தா உடனே க்ளோரி, ஹாலேலூயா, அன்னி பாஷை பேசிட்டே போயிருப்பாங்க. தெரியாம நடந்ததுனால தெரியுமா உனக்கு விஷயம்? இப்படிதான் ஆண்டவர் நிறைய பேர் கூட நடந்துட்டு இருக்கிறார். நீங்க பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறார். ஹலோ, ஆமே, ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தரை ரட்சித்தா, கர்த்தரை மீட்டு கொண்டா, அவ்வளோரும் கூட உடன்படிக்கை செய்து கொள்ள வைத்தா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துரிய போது நாவில் இருக்கும். தாவீது சொல்லுகிறா, நான் உள்ளளவும் ஜெயிக்கிறவர்கள் நீங்க இல்லாம என் பொழுது
யாருக்கு தெரியுமா? நீ பேசணும், அவர் பேசணும். நீ பேசுறது அவர் கேட்க ஆசையா இருக்கிறா, அவர் பேசுறத நீ கேட்கணும்னு அவர் விரும்புறாருமா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாக்கலாம்.